ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய். நேற்றுலாம் செம்ம ஃபீவர், நைட்டு போய் ஊசி போட்டு வந்தேன், 103 டிகிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ பரவாயில்ல. 2-3 நாள் அதனால்தான் ஒன்றும் கிச்சன் சைடே வரல. ஓகே, இன்றைக்கி பரோட்டா வச்சுட்டு வீட்லேயே நம்ம எப்படி கொத்து பரோட்டா செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஓகே, வாங்கப்பா. ஹாய், பாருங்கள், இப்போ நம்ம வீட்லேயே கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். பாருங்க, இது வந்து 3 பரோட்டா, அது வந்து சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து சால் தான். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன். ஒரு தக்காளி பழம், 2 முட்டை, ஆயில் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. வேற எதுவும் கடுகு அதெல்லாம் எதுவும் போடல, வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினா அந்த பச்சை இது மாறுற வரைக்கும் வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்குங்க. சால்ட்டு வந்து நான் 3 ஸ்பூன் போடல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 3 தடவை போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் கணக்கு தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தனாலும் 3 ஸ்பூன் மாதிரி தெரியுது. 3 ஸ்பூனில் போடக்கூடாது, 1/2 ஸ்பூன் தான் போடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பரோட்டாலையும் அந்த குருமாலையும் ஆல்ரெடி வந்து இருக்கும் உப்பு. இந்த முட்டைக்கு தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் சால்ட்டு சேர்க்குறோம். ஓகே, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முட்டை வந்து நல்லா சுருண்டு வந்துடணும் தனியாக, அந்தளவுக்கு வதக்கிக்கணும். அதை நீங்கள் நல்லா சுருண்ட அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிச்சு வச்ச பரோட்டாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சின்னதாக பிக்க முடியலனால, ஆனால் நீங்கள் இன்னும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கடையில் போடுற மாதிரியே வந்துடும். ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பரோட்டாவை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் முட்டையெல்லாம் கலந்த பிறகு சால்னா ஊற்றிக்கோங்க. சால்னா ஊற்றிட்டு அந்த ரொம்ப கொடுக்கலன்னு இருக்கிறதெல்லாம் வத்தணும். வத்தி பரோட்டாவோட செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை முன்னாடியே சேர்க்கலாம். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துட்டு அப்படியே வதக்கி இறக்கினா நல்லா கருவேப்பிலை வாசனும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு. அவன் கிரேவிஃபுல்லாக வத்திட்டு அதோட நல்லா பரோட்டாவோட ஒட்டி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரி. உங்களுக்கு இது இப்படியே சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம், இல்லை இல்லை சால்னா சேர்த்து சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். இவங்க வந்து வெளில போகிற வேலை தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, வேறு போகிற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க.